हलो फ्रेंड्स वेलकम टू कुंड्रत्तूर समयल इनकी नम्म कुंड्रत्तूर समयल तवा चिकन फ्राई सेय पोरोम फ्रेंड्स नल्ला कार सारम्मा दोसकल्ल नम्म सेय पोरोम चिकन तवा फ्राई रसम सादम एल्ला सादत्तोडुमे मैच आगुम फ्रेंड्स सो वीडियो स्किप पण्णामा पारुंग नम्म चैनल सब्सक्राइब पण्णुंग 300 ग्राम चिकन एडुत्तिरुक्कुरेन अरै स्पून उप्पु ऐड पण्णिरुक्कुरेन ओरु स्पून इंजी पूंडु पेस्ट ऐड पण्णिरलाम लेमन जूस கால் வாசி ऐड பண்ணிருக்கேன் நாம இந்த மாதிரி மேரினேட் பண்ணி வைக்கும்போது chicken நல்ல ஜூசியா இருக்கும் அதனால 1/2 hour நல்ல இந்த மாதிரி வரவி வச்சிருங்க 1/2 spoon மஞ்சள்தூள் ऐड பண்ணிருக்கலாம் மஞ்சள்தூள் ஐட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணி 1/2 hour நல்லா ஊற வச்சிருங்க அப்பதான் chicken நம்ம சாப்பிடும்போது நல்ல ஜூசியா இருக்கும் இப்போ வந்து தவா ஃப்ரை chicken க்கு வந்து மசாலா ரெடி பண்ணிரலாம் 10 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கிறேன் 1 spoon धनिया 1/2 spoon சீரகம் 2 ஏலக்காய் சின்ன துண்டு பட்டை எடுத்துக்கேன் और वह पेन आड पड़ी ना वर्त ना वासम वरी वर्तको मिग तूल एमें आड पड़पोद फ्रेंड्स नम्बर वो मिग मट आड पड़ो ना 300 ग्राम को 10 काज मिग एारेको ना वासम वरी वर्तक ना वासम वह प्लेट आर वो आरने पे नाम अरेचिकल இப்ப நல்லா ஆறிட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணி அரைச்சுக்கலாம் ரொம்ப நைஸா அரைச்சிராதீங்க லைட்டா கொருகொருன்னு தான் அரைக்கணும் பாருங்க இந்த அளவுக்கு அரைச்சுக்கோங்க இப்ப அரைச்சிட்டு ஒரு panல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் இப்ப நான் தோசை கல் வச்சிருக்கேன் 4 குளிக்கரண்டி ஆயில் ஆட் பண்ணிருக்கேன் 1/2 ஸ்பூன் சீரகம் ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் நல்லா பொரிஞ்ச பிறகு chicken ஊற வச்சிருந்தோம்ல 1/2 hour அதை ஆட் பண்ணிக்கலாம் நீங்க chicken ஆட் பண்ணிட்டு ஒரு 5 minutes அடுப்பு full flame லே வச்சுக்கோங்க நல்லா வதங்கின பிறகு நாம அடுப்பு சிம்ல வச்சுக்கலாம் அந்த தோசை கல்ல full flame ல வச்சி நீங்க வதக்கும் போது லைட்டா தெரிக்கும் அப்பதான் chicken ல இருக்க ஈரெல்லாம் full-ஆ dry ஆயிடும் இன்னும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ chicken நல்லா வதங்கிட்டு இப்போ நாம அரைச்சு வச்ச தவா மசாலாவை ஆட் பண்ணிரலாம் நான் 300 கிராம்க்கு chicken க்கு அரைச்ச மசாலா கரெக்ட்டா இருக்கும் ஃபுல்லா ஆட் பண்ணிரலாம் இப்போ ஒரு 2 minutes நல்லா வதக்கிக்கலாம் அந்த மசாலாவோட chickenலாம் நல்லா கோட் ஆற மாதிரி நல்லா வதக்கிக்கலாம் நல்லா அந்த chickenல mix ஆற வரைக்கும் வதக்கிக்கோங்க நான் ஆட் பண்ண காஞ்ச மிளகாய் இந்த chicken க்கு காரம் கரெக்டா இருந்தது फ्रेंड्स நீங்க எந்த அளவுக்கு எடுக்கறீங்களோ அந்த அளவுக்கு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ 2 நிமிஷம் ஆயிட்டு வதங்கிட்டு और कप पोड़िया नरकने वेंगाया एड़त्तिरुक्रे और कप तकाली एड़त्तिरुक्रे तकाली नाला कलरा पाथ एड़त्तुकोंगा वेदे एड़त्तिरु एड़ पेनिकला ना वेदे एड़त्तिरु कट पेनिरुकें तकाली को नामा नल्ला मिक्स पेनिकला चिकन ओड़ नल्ला मिक्स पेनिकोंगा इंदा टाइम ले उप्पु पत्तलना कुछ उप्पु एड़ पेनिकोंगा கொஞ்ச நேரம் நம்ம வெங்காயம் தக்காளியும் நல்லா கொஞ்சம் வதக்கிக்கணும் ஒரு 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க வெங்காயம் தக்காளியோட இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நான் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிறேன் chicken வேகணும் அதனால அரை டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இப்ப சிக்கனோட நல்லா mix பண்ணிக்கோங்க இந்த டைம்ல உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க இப்ப நம்ம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்லயே வச்சிருவோம் சிம்லயே வச்சிருங்க 10 நிமிஷம் இப்ப 10 நிமிஷம் ஆயிடுச்சு ஓபன் பண்ணிரலாம் இப்ப mix பண்ணிப்போம்
சிக்கன்லாம் நல்லா வெந்துட்டான்னு செக் பண்ணிக்கோங்க. சிக்கன் வேக 10 நிமிஷமே போதும், சிக்கன்லாம் நல்லா வெந்துடும். சிக்கன்லாம் நல்லா வெந்துட்டான்னு செக் பண்ணுவோம். பாருங்கள் சிக்கன்லாம் நல்லா சூப்பராக வெந்துட்டு தவா சிக்கன் ஃப்ரை செம்ம டேஸ்ட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ரசம் சாப்பாடோடு வச்சு சாப்பிடும்போது செம்மையாக இருந்தது. இன்றைக்கி நான் ரசம் வச்சு தவா சிக்கன் ஃப்ரை செஞ்சேன். தோசை சப்பாத்தி எல்லாம் பரோட்டா எதுனோடையும் மேட்ச் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ஃபீட்பேக் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. சமையல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐட்டானா கிளிக் பண்ணுங்கள்.